உங்ககிட்ட சொல்லணும். செய்யற ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல அவர் இருக்காரு. குடிச வீடு, அங்கதான் அம்மா வெளியில டிஃபன் கடை கூட போட்டு இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்க வீடு பத்தி எரியுது, கத்துறோம். அங்க நிறைய விஷயத்த அவங்க பார்த்துருக்காங்க, பார்க்க கூடாத விஷயத்தெல்லாம். அம்மா அப்பா இறந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, இதுதான் நடந்தது. சொல்லலாமான்னு தெரியல, சினிமாவில் வர மாதிரியே சொந்தங்கள்லாம் சேர்ந்து தான் எங்கள் அக்கா அந்த வீட்டில் வந்து ஹேங் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு விஷயத்த பார்த்துட்டேன், அவங்க இருந்திருக்கணும். இது பார்க்கும் போது அவங்களோட பாடி ஃபுல்லாக எறும்பு பிடிச்சிருக்கு. பிளாட்ஃபார்ம் வினோமோ ஆப் பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். வினோமோ ஒரு எக்ஸைட்டிங்கான ட்ரேடிங் ஆப். இதுல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 90% வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம், அதுவும் சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல. வினோமோ ஆப்ல உங்களோட டிரான்சாக்ஷன் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாவும் செக்யூர்டாவும் இருக்கும். ஈஸி மணி வித்ட்ராயல்ஸ், 24/7 கஸ்டமர் சப்போர்ட், ஈஸி வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி, கிளியர் லேர்னிங் மெட்டீரியல் அவங்களே நமக்கு ப்ரொவைட் பண்றதுனால நம்மளால ஈஸியா ட்ரேட் பண்ணி ஈஸியா மணி மேக் பண்ண முடியும். ட்ரேடிங் வேர்ல்ட்ல எப்பவுமே நம்மளை வந்து என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு வினோமோவே வந்து நமக்கு நிறைய டோர்னமெண்ட் அண்ட் சாம்பியன்ஷிப்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. வினோமோல கிளாசிக் FT மோட், அதாவது கிளாசிக் ஃபிக்ஸ்டு டைம் மோட் வழியா நீங்க ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா நியூ 5ST மோட், அதாவது நியூ 5 seconds ட்ரேட் மோட் மூலமாவும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் ரெண்டுத்திலுமே நீங்க 90% வரைக்கும் ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம், டிபெண்டிங் ஆன் யூர் யூசர் ஸ்டேட்டஸ். நீங்க ஒரு வெப் யூசரா இருந்தா இந்த ரெண்டு மோடையும் யூஸ் பண்ணி உங்களால ட்ரேட் பண்ண முடியும். இல்ல நீங்க மொபைல்ல ட்ரேட் பண்றீங்கன்னா உங்களால FTT மோட் வழியா மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். உடனே டெமோ அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ட்ரேடிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க. வினோமோல ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. இதுல அசட்ஸ், டைம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டீல்ஸ், டீல் அமௌண்ட் எல்லாமே நீங்க கத்துக்கலாம். வினோமோல நீங்க எக்ஸைட்டிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சோ ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. டு ட்ரை டு வினோமோ, யுவர் பிரைட் ட்ரேடிங் அட்வென்ச்சர். எல்லா சூப்பர் ஹீரோஸ் நடுவுலையும் இந்த வண்டர் உமன் படுத்து தூங்கிட்டு இருக்கு. என்னன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க எல்லா வீடியோஸ்க்குமே. அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு மற்ற ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அந்த விஷயம் தெரியணும், அந்த க்வெஸ்டனுக்கெல்லாம் நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் Q&A க்வெஸ்டன் அண்ட் ஆன்சர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீ கொடுக்குற மாதிரி. ஓகே, உனக்கு உண்மையிலேயே கேமராவில் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கேன், உட்காந்துக்கோ. ஒரு டாப் 8 க்வெஸ்சன்ஸ் கூட வச்சுக்கலாம். சுஜா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சுஜாக்கா ஏன் இப்போல்லாம் நீங்கள் வந்து குக்கிங் வீடியோஸே போட மாட்டேங்கிறீங்க? நாங்கள் எவ்வளோ பெரிய உங்களோட ஃபேனு, குக்கிங்க்கு எங்களை நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்போது பார்க்க முடிய மாட்டேங்குது? ப்ளீஸ் டெல் அஸ் வை. உங்களுக்கே தெரியும், லைஃப்பை பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. குக்கிங் வீடியோ பண்ணாததுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரெக்டான நேரம் கிடைக்கல. ஏன்னா என்னோடய குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரை கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னொரு சைடில் சிவா தான் வந்து அவரோட பாடியை வந்து
ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கொஞ்சம் பல்கா இருந்தவர் இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும், கெரியர்ல வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ அவர்னால வந்து நான் செய்யற ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல அவர் இருக்காரு. ஸோ அவருக்கு கம்ப்ளீட்டா டயட் ஃபுட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா அவர் பர் டேவே வந்து 50 கிராம்ஸ், 20 கிராம்ஸ் அந்த மாதிரி கிராம் கணக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்து நடுவில் கொஞ்சம் மோசமாக இருந்தது, அதுலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கேன். அதனால நான் ஒரே இடத்துல அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது, ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறது, டயட் ஃபுட் சாப்பிட்றது, சிவாத்தானுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, அத்வைத்தை வந்து படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கிறனால என்னால் குக்கிங் பண்ண முடியாமல் இருக்குது. பட் குட் நியூஸ் என்னென்னா, நான் சீக்கிரமாக குக்கிங் வீடியோ பண்ண தான் போகிறேன். என்ன சிவாதானால டேஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்காக அவரை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணவும் வைப்பேன். நிறைய நல்ல ரெசிபிஸோட கண்டிப்பாக நான் வந்து குக் பண்ணுவேன். நிறைய போட வேண்டியதெல்லாம் இருக்குது, எனக்கே ஒரு கில்ட் இருக்குது. ஐயோயோ, எப்போவுமே ஆரம்பித்த விஷயத்த நம்ம முடிக்காமல் விட மாட்டோமே, என்னடா அது இப்படி நடுவில் விட்டோமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுஷிஸ் ஃபன் சேனலில் வந்து எந்த வீடியோஸும் வராமல் இருக்காது. ஏதாவது ஒரு வ்ளாகோ இல்லை ஏதாவது பண்ணுறது வந்துட்டு தான் இருக்கும். குக்கிங் வராததுக்கு ரீசன் இது தான். பட் ஐ எம் ஃபார் பெட்டர், நான் இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கேன், டெம்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சூப்பரான கலக்கலான டேஸ்டியான டிஷ்ஷஸோட நான் உங்களை சந்திப்பேன். சுஜா, இப்போ க்வெஸ்டின் 2 என்னன்னா கேட்டிருக்காங்க, சுஜாக்கா நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து பண்ணுற சமையல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப ஸ்வீட் அண்ட் இன்னசென்ட், அந்த மாதிரி வீடியோஸ்க்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். எனக்கு பிடிச்ச விஷயமே எங்கள் அம்மாவோட சேர்ந்து சமைக்கிறது தான். நம்மளோட சுஷிஸ் ஃபன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கள் அம்மா என் பக்கத்தில் இருக்கும்போது நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதும் அவங்க எனக்கு சமைச்சு கொடுக்குறதும் அண்ட் எங்களோட நினைவுகளை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அம்மாவோட நான் சமைப்பேன், சமைச்சு காட்டுவேன், நீங்கள் அதை ரசிக்க தான் போறீங்க. சுஜா, க்வெஸ்டின் 3. சுஜாக்கா, ப்ளீஸ் கோ ஃபார் குக் வித் கோமாளி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீசன். வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. ஷோவில் வருவேன், ஷோ மூலயமா அவங்களெல்லாம் பார்ப்பேன். கண்டிப்பாக உங்கள் அன்பு ஆதரவு எனக்கு கிடைக்கும்ன்ற எல்லா விஷயமும் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமையலை. எனக்காக நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து குக்கிங் தான், உங்களுக்கே தெரியும் எனக்கு அதுதான் ஒழுங்காக வரும். ஸோ அதனால் உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். சுஜா, க்வெஸ்சன் நம்பர் 4. ஹாய் சுஜாக்கா, ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் 3 பேர் உங்கள் ஃபேமிலியிலன்னு, உங்கள் அக்கா எங்கே போனாங்க கொஞ்சம் அவங்கள பற்றி சொல்லுங்கள். அக்காவுக்கு வந்து 19 இயர்ஸ் இருக்கும் போது கல்யாணம் பண்ணிட்டாங்க அம்மா. ஸோ அவங்க வந்து 1 வருஷம் 1 மாதம் கல்யாண வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. திடீர்னு அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் எதுவுமே கிடைக்கல, நிறைய விஷயங்களை அவங்க வந்து துன்பங்களை அனுபவித்தாங்க, டாலரேட்டே பண்ணிக்க முடியல. அண்ட் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணுன்றனால அந்த டைமில் எவ்வளோ போல்டாக இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங்கில் நான் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, எங்கள் வீட்டில் லேண்ட்லைனும் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருது, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்திருக்காங்கம்மா, சீக்கிரமாக வர சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ பரபரப்பாக வந்து என்னை அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு. அப்புறம் என் அம்மாவும் என் கூட தான் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அக்கா அந்த வீட்டில் வந்து ஹேங் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் நான் வீட்டில் இருந்து 5:30 கிளம்பி போனேன். நியூஸ் எனக்கு வந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி வந்தது. வந்து பார்க்கும்போது அவங்களோட பாடி ஃபுல்லாக எறும்பு பிடிச்சி போயிருந்தது தான் நான் பார்த்தேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு ஒரு ஆன்சைட்டி, இந்த டார்க் ரூம், அப்புறம் டெத்து, அந்த சவுண்டு, ஆம்புலன்ஸ், இது எது கேட்டாலுமே இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஒரு மாதிரி பேசும்போதே வெறுக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும். 14 வயசு எனக்கு பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன். அவங்க இருந்திருக்கணும், அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. எங்கள் அம்மாவும் அந்த சின்ன வயசில் கட்டி வச்சதுக்கு ரீசன், நான், என் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அக்கா, எங்கள் தாத்தா. தாத்தாவுக்கு ஆல்ரெடி 85 இயர்ஸ் ஆயிடுச்சு. வீட்டில் எந்த அம்மையும் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலே இந்த சொசைட்டி சும்மா விடாது. 3 அழகான பொண்ணு, எங்கள் அம்மாவும் வேறு நல்லா இருப்பாங்க. ஸோ
கதவை தட்டிக்கிட்டே இருக்கிற சத்தமும் மரியாதமாக கேட்கும், வெளியில் யாராவது கத்திக்கிட்டே போவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு அவங்கள இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு நினச்சி கட்டி வச்சாங்க. பட் அதுவே எங்களுக்கு எமனா மாறும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அக்காவை வந்து இழந்துட்டோம். எவ்வளவோ கஷ்டங்கள் தாண்டி தான் அம்மா வந்தாங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரு 4 வயசு 5 வயசு 5 வயசு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து போரூரில் ஒரு வீட்டில் ரெண்டில் இருந்தோம், 100 ரூபா வாடகை குடிசை வீடு. அங்கே தான் அம்மா வெளியில் டிஃபன் கடை கூட போட்டு இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்து ஈவினிங் ஒரு உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம். நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சிலாம் வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா உள்ள கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு எங்கள் வீடு பற்றி எரியுது, கத்துறோம். அப்படியே நான், என் தங்கச்சி, என்னோட அக்கா எல்லாரும் ஓடி போய்ட்டு பார்த்துட்டு வீடை கொளுத்திட்டு போயிட்டாங்க. அது என்னன்னா எங்கள் அம்மா மேலே இருக்கிற ஆசை. அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த ஒரு ரீசனுக்காக எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா வேறு வாழ்க்கையை அமைச்சிருந்துருக்கலாம், இல்லை வேறு பாதையில் கூட போயிருந்துருக்கலாம். என்னடா வாழ்க்கைன்னு அவங்களே போயிருந்துருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ராங்காக இருந்து இவ்வளோ தூரம் இன்னை வரைக்கும் எனக்கு என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு மாரல் சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்கிறதே எங்கள் அம்மா தான். அதில் நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்லுவேன். அதனாலே எனக்கு எங்கள் அம்மாவை மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களை கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும்னு தோணும். எனக்குமே அவங்களை வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்கள வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ கஷ்டத்துலேயுமே அவங்களுக்கு எந்த நினப்பும் வந்ததில்லை எங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு. அதனாலேயே எனக்கு வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஓகே சுஜா, சில், ரிலாக்ஸ். க்வெஸ்டன் நம்பர் 5. ஓகே, ஹாய் சுஜா மேம், உங்களுக்கு லாங் ஹேர் தான் நல்லா இருந்தது, ஏன் ஷார்ட் ஹேர் கட் பண்ணீங்க? எனக்கு என்னன்னா இந்த நெக்கில் வந்து A4 அண்ட் A5, இந்த உள்ள இருக்க வர A4 அண்ட் A5 வந்து நடுவில் ஒரு ஜெல் மாதிரி எப்போ நமக்கு அது வந்து தேஞ்சு போயிடுச்சு. அதனால பெயின் ஜாஸ்தியாகிடுச்சு. அதில் நான் ஃபிசியோதெரப்பிக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டேன். ஸோ போகும்போதெல்லாம் ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது முடி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அண்ட் அந்த முடி வந்து அந்த ஜெல்லில் அப்படியே போய் ஒட்டிக்கிறது. இன்னொன்று, ஃபிசியோ பண்ணும்போது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இன்னொன்று, என்னால் கரெக்டாக அந்த நெக்கு ரொம்ப பெயின், நெக்கு, முட்டி, பேக்கு, கை, ஷோல்டர், எல்லா இடமும் அந்த விட்டமின் டி வேற உடம்புல சுத்தமாக இல்லைன்றாங்க. அப்புறம் பி, இதுமாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த டான்ஸ் ஷோக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய அடி கிடி எல்லாம் வாங்கியிருக்கு, உடம்பு நிறைய நடந்துருச்சு, நடக்கக்கூடாததெல்லாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே சுஜா, க்வெஸ்சன் நம்பர் 6. சுஜாக்கா, உங்கள் எல்லா பேட்டிலையும் நாங்கள் பார்த்துருக்கோம், யூ வுட் ஹாவ் நாட் மென்ஷன்ட் அபவுட் யுவர் ஃபாதர், பட் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கிறதா சொன்னீங்க, எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் ஃபாதரை பற்றி. எங்கள் அப்பா பேர் வந்து ராமகிருஷ்ணன். கிருஷ்ணர் லீலையை காமிச்சுட்டு ஓடி போயிட்டார். அம்மா வந்து, அம்மாவோட பாதை வந்து எப்படி இருந்ததுன்னா, அம்மாவுக்கு வந்து 8 வயசு இருக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அம்மா வந்து ஸ்கூலுக்குலாம் போகல, பெரிய பொண்ணாயிட்டாங்க, 16 வயசு. திடீர்னு அம்மாவுக்கு வந்து ஒரு லவ் வருது. அது யாருன்னா எங்கள் அப்பா ராமகிருஷ்ணர். அவர் வந்து எங்கள் அம்மாவை வந்து அப்படியே கவுத்துட்டாரு. எனக்கு யாருமே இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, அம்மா அப்பா இல்லைன்னு. எங்கள் அம்மாவுக்கும் அம்மா அப்பா இல்லைன்ற வந்து சென்டிமெண்ட்டில் ரெண்டு பேரும் பார்க்க பழக, அதை எங்கள் தாத்தா பார்க்க, அப்புறம் அவங்கள வீட்டு சாமி படத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்க, எங்கள் அக்கா பிறக்க, எங்கள் அக்கா பிறந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள கொஞ்சம் அப்படி இப்படின்னு சண்டை ஆரம்பிச்சிருக்கு, ஒத்து போகலை. ஆனாலும் எங்கள் அம்மா வந்து பேச்சப் பண்ணியிருக்காங்க, தாத்தா வந்து கன்வின்ஸ் பண்ணி பேச்சப் பண்ணியிருக்காங்க. அதில் பிறந்த பொண்ணு தான் நான். நான் பிறந்துட்டு அப்புறமா ரெண்டாவது பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சண்டை இன்னும் பெருசாக, ரெண்டு பேருக்கும் சுத்தமாக ஒப்பு வரல. எங்கள் தாத்தா, எனக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்க போகிறார், இவர் தான் இருக்காரு, அதனால் தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி, இந்த சைட்லேருந்து எங்கள் அம்மாவையும் அந்த சைட்லேருந்து எங்கள் அப்பாவையும் பேச்சப் பண்ண பார்த்தா என் தங்கச்சி உண்டாயிட்டார். மூணாவது பொண்ணு பிறந்துருச்சான்னு தொட்டியில் வந்து எட்டி பார்த்துட்டு எங்கள் அம்மா மூஞ்ச பார்த்துட்டு, மூணு பொண்ணு பிறந்திருக்கு, நீயும் ஒரு பொண்ணு, என்னால் 4 பேரையும் பார்க்க முடியாது, அதனால ப்ளீஸ் அப்படி விட்டுருங்க, பாய் பாய், குட் பைன்னு சொல்லிட்டு ஓடிப்பிட்டார். சுஜா, க்வெஸ்டன் நம்பர் 7. சுஜா, ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும், உங்க ஹஸ்பண்ட் சிவா என்ன ஒர்க் பண்றாரு?
என்ன ஒரு கியூரியஸ் உங்களுக்கு, ஏன் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாருன்னு. அவருக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று இருக்குது அண்ட் ப்ரொஃபஷ்னலாக டப்பிங் ஆர்டிஸ்ட், ரைட்டர், ப்ரொடியூசர், அப்புறம் என்ன சொல்லலாம், நிறைய முகங்கள் அவருக்கு இருக்குது. அப்பா, அண்ணன், தம்பி, புள்ள, அந்த மாதிரி நிறைய முகங்கள் இருக்குது. அதை விட ரொம்ப அழகான முகம் என்னோட கணவர். ஓகேவா, ஏகப்பட்ட விஷயத்தை லைஃப்பில் பண்ணிகிட்ருக்காரு. கூடிய சீக்கிரம் எல்லாரும் மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குற மாதிரி ஒரு நாள் இந்த இந்தியன் சினிமாவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் வருவார்ன்ற நம்பிக்கை இந்த உலகத்தில் முதல்ல எனக்கு தான் வந்துச்சு. அதை நான் பெருமையாக சொல்லிப்பேன், அது அவருக்குமே தெரியும். ஒரு நாள் கலக்குவார். அப்போ இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் சுஜா, நீ என்னை பற்றி பேசுறதுனால நான் எப்படிலாம் ஆங்கிள் எடுக்கிறேன் பத்தியா, கேமராவை இவ்வளோ நேரம் அப்படியே ஸ்டாட்டிக்காக ஒன்றாவே இருந்து எப்படிலாம் எடுக்கிறேன் பாரு. ஒன்று எடுத்தா பத்தாது, மொத்தமாக எடுத்தா தான் எனக்கு சௌரியமாக இருக்கும், எடுத்துருவோமா? தேங்க்யூ என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு. பட் அதில் ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, உனக்கு ஈக்குவலாக உன்னை முந்திக்கிட்டு உனக்கு முன்னாடியே ஒருத்தவங்க அதை சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா எங்கள் அம்மா, அவங்க இப்போ உயிரோடு கிடையாது. பட் இப்போ உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஆள், இவ்வளோ தூரம் எங்கள் அம்மா அளவுக்கு என் மேலே லவ் வச்சிருக்கிற ஒரு ஆள் அது நீ தான். ஒன் டே, அந்த ஒன் டே இட்ஸ் நாட் ரொம்ப தூரம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கண்டிப்பாக இந்த தமிழ் சினிமாவை வேற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பாக்கியம் உங்களுக்கு தான் அமையும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சுஜா, தேங்க்யூ. க்வெஸ்சன் நம்பர் 8, லாஸ்ட் க்வெஸ்சன். என்னது லாஸ்ட் க்வெஸ்சன் நான் கேக்குறேன், இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் கேட்டிங்கல்ல. நான் உங்ககிட்ட பேசல சிவாதா, சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேசுறேன். ஓகே ஓகே, நான் திருப்பி ஒரு கேமரா அடி போலாம் நினைச்சேன், நீ என்ன பத்தி பேசலாம். ஓகே ஓகே, டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தயவு செஞ்சு நம்மளோட சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட்டும் உங்களோட மோட்டிவேஷனும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடியும். ஏன்னா சும்மா வலிக்குது குடையுதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். உன்னால் முடியும், எந்திரிச்சு போய் பண்ணு பார், எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே எங்கேருந்தாவது எனக்கு அந்த எனர்ஜி ஓடி வந்துடும். நானும் போய் குடுக்கணும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். குக்கிங் மட்டும் இல்லை, நம்ம சேனலோட விளாக்ஸையும் நீங்கள் பார்க்கணும். பட் எந்த மாதிரி வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் குக்கிங்கை ரொம்ப அழகாக பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, ஆனால் என்னோடய வ்ளாக் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வ்ளாகை நான் என்ன ஸ்டைலில் எடுத்தால் உங்களுக்கு பிடிக்கும் நீங்களே சொல்லுங்கள், நான் அந்த ஸ்டைலில் எடுப்பேன். அண்ட் எங்ககிட்டருந்து என்ன வீடியோஸ்னால் எதிர்பார்க்குறீங்க ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், அதையும் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். யதார்த்தமான ஃபேமிலி தாங்க நம்ம ஃபேமிலி, நம்ம எல்லாருமே யதார்த்தமானவங்க. அதனால் ஓப்பனாக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இனிமேட்டு நீங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர்.